பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே அனுமதியின்றி மதுபாட்டில்களை விற்பனை செய்த தாய் மகனை கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 299 மதுபாட்டில்கள் பறிமுதல் செய்தனர். நாங்குநேரி அருகே உள்ள கூந்தகுளத்தில் அனுமதியின்றி மதுபாட்டில்களை மொத்தமாக வாங்கி வந்து கூடுதல் விலைக்கு விற்பனை செய்வதாக வந்த தகவலையடுத்து கூந்தகுளம் பகுதியில் காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது சந்தேகத்திற்கு இடமான வகையில் நின்று கொண்டிருந்த பிரமுத்து என்ற நபரை பிடித்து விசாரித்ததில் தனது வீட்டில் அனுமதியின்றி மதுபாட்டில்களை மொத்தமாக வாங்கி வந்து கூடுதல் விலைக்கு விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. உடனடியாக அவரது வீட்டில் 3 சரக்கு மூட்டையில் இருந்த 299 மதுபாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் மது விற்பனையில் ஈடுபட்ட பிரமுத்து மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த அவரது அம்மா இசைக்கு தாய் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் பகுதியில் GVS குடும்பம் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் GVS உதவும் கரங்கள் அறக்கட்டளை சுரேஷ் தலைமையில் பெற்றோர் கங்காதரன், நாயர், வசந்தா ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். பின்னர் ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவித் தொகைகளும் ஆதரவற்றோர் நோயாளிகளுக்கான உதவித் தொகைகளும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் குலசேகரம் காவல் உதவி ஆய்வாளர் ராஜேந்திரன், திருப்பரப்பு பேரூராட்சி செயல் அலுவலர் எட்வின் ஜோஸ், தொழிலதிபர் சுகுமாரன், நாயர், இந்து முன்னணி முன்னாள் மாவட்ட தலைவர் ஆசிர்வாதம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள நிம்மேலி கிராமத்தில் ரோட்டரி சங்கம் சார்பில் குறுங்காடு வளர்ப்பு திட்டம் தொடங்கப்பட்டது. உரிய நகர்ப்பகுதிகளில் குறுங்காடுகளை வளர்ப்பதன் மூலம் மலைவளம் பெருக்கும் இந்த திட்டம் ஜப்பானில் உள்ள மியாவாக்கி என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதனை தமிழகம் முழுவதும் செயல்படுத்த ரோட்டரி சங்கம் முடிவு செய்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக நிம்மேலி கிராமத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. மேலும் நாகை, மயிலாடுதுறை, புதுச்சேரி, தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் சுமார் 10 லட்சம் சதுரடி நிலப்பரப்பு 5 லட்சம் மரக்கன்றுகள் நட முடிவு செய்துள்ளதாக ரோட்டரி சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர். இந்திய எல்லையில் பணியாற்றும் ராணுவ வீரர்கள் வைகை பட்டாளம் என்ற குழு அமைத்து சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே சன்னதி புதுக்குளம் என்ற கிராம மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்துள்ளனர். இந்த கிராமத்தில் பல ஆண்டுகளாக குடிநீர் வசதி, மின்சார வசதி என எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல் இருந்தது. இந்நிலையில் 74வது சுதந்திர தினத்தையொட்டி அந்த கிராமத்திற்கு தண்ணீர் தொட்டி பெற்று அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்துள்ளனர். இதனால் இப்பகுதி மக்கள் கண்ணீர் மல்க அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். மேலும் மாவட்ட நிர்வாகம் தங்களது கிராமத்தின் நிலையை உணர்ந்து கூடுதல் உதவிகள் செய்ய வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே பட்டப்பகலில் தம்பதியினரிடம் தங்க சங்கிலி பறிக்க முயன்ற கொள்ளையர்களை கிராம மக்கள் பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். செங்கம் அடுத்த துரிஞ்சாபுரம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன், சோபனா தம்பதியினர் குலதெய்வ கோவிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். மேல்வணக்கம்பாடி அருகே வந்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் சோபனா கழுத்தில் இருந்த 3 சவரன் தங்கச்சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்ப முயன்றனர். அப்போது மணிகண்டன் கூச்சலிடவே அங்கு வந்த பொதுமக்கள் வழிப்பறி கொள்ளையர்களை மடக்கி பிடித்து ஊராட்சி மன்ற கட்டிடத்தில் கட்டி வைத்து கடுமையாக தாக்கினர். தகவல் அறிந்து வந்த மேல்செங்கம் போலீசார் கொள்ளையர்களை காவல் நிலையம் அழைத்து சென்றனர். அப்போது கிராம மக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. என் பேர் சோபனா, நான் மேல் சங்கம் குறிஞ்சாபுரத்துலேருந்து எங்கள் அம்மா வீட்டில் வச்சு இந்த குலதெய்வ சாமி கும்பிட்றேன். சாமி மட்டும் வீட்டுக்கு மேல் சங்கம் திரும்பி வரும்போது மேல் வணக்கம்படி வந்து 2 பேர் ஃபாலோ பண்ணி வந்து என் பின்னாடி கழுத்துல கையை வச்சு சைன் அரைச்சிட்டாங்க. நான் பூஜை பண்ணுவோம்ல மேல் வணக்கம்படி ஆளுங்க கும்பலாக கூடி அவங்கள பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டாங்க. சைன் மீட்டு கொடுத்து 3 பவுன் செயினுக்கு நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே மாற்றுத்திறனாளி பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய முதியவரை போலீசார் கைது செய்தனர். கோத்தகிரி அருகே உள்ள வீட்டுமேடு பகுதியில் 21 வயதுடைய காது கேளாத மற்றும் வாய்ப்பேச முடியாத பெண் குடும்பத்தினருடன் வசித்து வந்துள்ளார். அந்த பெண்ணுக்கு வயிற்றுவலி வரவே மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது அவர் கர்ப்பமாகி இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து பெற்றோர் அந்த பெண்ணிடம் விசாரித்தது. வீட்டின் அருகில் வசித்து வரும் 59 வயதுடைய நடராஜ் என்பவர் கடந்த 6 மாதங்களுக்கு முன் பாலியல் வன்கொடுமை செய்ததாக தெரிவித்துள்ளார். மேலும் அடிக்கடி வீட்டிற்கு வந்து பாலியல் தொல்லை கொடுத்ததும் தெரியவந்தது. இதுகுறித்து பெற்றோர் அளித்த புகாரை அடுத்து கோதகிரி அனைத்து மகளிர் போலீசார் நடராஜை கைது செய்தனா்.